بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமை வாட்ஸ்அப்பில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாம் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை இப்போது காணலாம். புதுச்சேரியிலிருந்து அப்துல் அஜீஸ் என்ற சகோதரர் கேட்கிறார். ஆல்கஹால் போன்ற போதைப் பொருட்கள் கலக்கப்பட்ட வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார். மதுபானம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அந்த மதுபானம் ஆல்கஹால் அத்தராக, சென்ட்டாக, நறுமணமாக, ஸ்ப்ரேவாக பயன்படுத்தக்கூடிய இந்த திரவியங்களிலே இந்த ஆல்கஹால் கலக்கப்படுகிறது, இதை நாம் பயன்படுத்துவது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்று அந்த சகோதரர் கேட்கிறார். இந்த மதுபானம் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அடிப்படையை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த விளக்கத்தை நாம் பார்த்தால் இந்த கேள்விக்குண்டான பதிலை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் மதுபானத்தை தடை என்று மட்டும் சொல்லவில்லை. இந்த மதுபானம் ஏன் எதற்காக தடை என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் நபியே உன்னிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் பெரிய அளவு தீமைகள் தான் இருக்கிறது. ஓ மனாஃபியுல் இன்னாஸ், ஒரு குறைவான அளவுக்கு நன்மையும் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் சொல்கிறான், ஓ இஸ்முஹுமா அக்பரும் இன் நஃபைஹிமா, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட தீமை தான் அதிகமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மதுவை தீமை என்று சொன்னதனுடைய அடிப்படை என்ன, இதை குடிக்கக்கூடாது என்று சொன்னதனுடைய காரணம் என்ன, ஃபஹல் அன்தும் முத்தஹுன், இதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏனென்றால் இதில் நன்மையை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறது, மனிதனுக்கு கேடு தரக்கூடியது அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ மதுவினால் கேடு என்று சொன்னால் அதை தயாரிப்பதனால் கேடு ஏற்படுமா, குடிப்பதனால் கேடு ஏற்படுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தயாரிப்பதனால் கிடையாது, அதை வெறுமனே வைப்பதனால் கிடையாது, வேறு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துவதனால் கிடையாது, அதை உட்கொள்ளுகிற காரணத்தினால்தான் கேடு என்பதை இந்த வசனம் பேசுகிறது. இதை உட்கொள்ளக்கூடிய காரணத்தினால் உடலிலே அந்த பாதிப்பு வரும், தீமைகள் வரும், அதிகமான தீமைகளில் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் இதைத்தான் இந்த வசனத்தில் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள். புகாரியில் 4343வது ஹதீஸ், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்துமே தடுக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மது எந்த மாதிரியெல்லாம் வருகிறதோ, ஆல்கஹால் என்ற வகையில் வருகிறதோ, அது போதை தரக்கூடிய வஸ்தாக இருக்கிறதோ, அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுவும் உட்கொள்கிற காரணத்தினால தான் போதை வரும், தூரமாக இப்படி வைக்கிற காரணத்தினால, வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துறதுனால போதை வருமா என்றால் போதை வராது. ஆக அதற்காக அதை விற்கலாமா என்றால் அது ஹராம் தான். போதை நமக்கு குடிக்கிற காரணத்தினால தான் வருது, நம்ம விற்கத்தானே போகிறோம் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை வந்து சாப்பிடுவதற்கு தடை செய்திருக்கிறார்களோ, உண்பதற்கு தடை செய்திருக்கிறார்களோ, அதை விற்பதும் ஹராம் தான், தீமைக்கு நாம் துணை போவதும் ஹராம் தான். ஆனால் இந்த மதுபானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், இப்போ ஆல்கஹால் என்ற ஒரு திரவியம், அத்தர் என்ற ஒரு திரவியத்தில் ஆல்கஹால் என்ற இந்த மதுபானம் சில அளவு சின்ன அளவுக்கு அதில் சேர்க்கப்படக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அது ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், அத்தராக இருக்கட்டும், நறுமணம் தரக்கூடிய இந்த திரவியமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் இந்த சிறிய அளவில் 0.2, 0.3, 0.5, 0.10% என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய அளவில் இது சேர்க்கப்படுகிறது. இந்த நறுமண திரவியத்தில்
அதையும் சேர்த்து கலக்கக்கூடிய காரணத்தினால் இது உடம்பில் நம்ம அடிக்கக்கூடிய நேரத்தில், ஆடைகளில் அடிக்கக்கூடிய நேரத்தில், தடவக்கூடிய நேரத்தில் அது ஹராமாக தடுக்கப்பட்டதாக ஆகிவிடுமா என்றால் ஆகாது. ஏனென்றால் மதுபானம் குடிக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு பாதிப்பு வருது பாருங்க, அந்த பாதிப்பு தடவக்கூடிய காரணத்தினால் வராது. ரெண்டாவது, அதோடு சேர்த்து நறுமணம் தடவக்கூடிய அந்த நேரத்தில், ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய நேரத்தில் அது உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்காது என்பதும் சேர்த்து சொல்கிறார்கள். சிறிய அளவு என்பது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த அத்தர் தடவக்கூடிய நேரத்தில், ஸ்ப்ரே தடவக்கூடிய நேரத்தில் உடம்பில் நம்ம பூசுகிறோம் பாருங்கள், ஸ்ப்ரே அடிக்கிறோம் பாருங்கள், அது ஆவியில் கரைந்து போகிறது, காற்றில் அது சென்று விடுகிறது என்று தான் அதனுடைய நிரூபணமாக சொல்கிறார்களே தவிர, அந்த ஆல்கஹாலும் அந்த அத்தரோடு சேர்த்து ஆடையில் ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை யாரும் இதில் இதுவரைக்கும் நம்ம சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் ஆல்கஹால் என்பது இதில் மனிதனுக்கு ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய நேரத்தில் போதை தரக்கூடியதாகவும் இல்லை. இந்த சிறிய அளவு கூட அந்த ஸ்ப்ரேவில் அத்தரில் நறுமணத்தில் அது உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்காது என்பதையும், அது போதை தரக்கூடியதாக இல்லை என்ற காரணத்தினாலேயும், அது ஆவியில் கரைந்து போகக்கூடியதாக இருக்கிற காரணத்தினாலேயும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கோணத்தின் அடிப்படையில், இந்த வசனத்தினுடைய ஹதீஸின் அடிப்படையில் அது தடையாக ஆகாது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக விழுப்புரத்தை சார்ந்த அப்துல் ஹை என்ற சகோதரர் கேட்கிறார், தொழுகை முடிந்த பிறகு நான் இரண்டு கைகளால் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தேன், வலது கைகளால் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சிலர் சுட்டி காட்டுகிறார்கள், இது சரியா என்று கேட்கிறார். அதாவது மார்க்கத்தில் இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த வழிமுறையில் பார்த்தீர்கள் என்றால், சமுதாயத்தில் கைகளால் செய்யக்கூடியது நபி வழி, அதாவது தஸ்பீஹ் மணியை வைத்துக்கொண்டு அதில் மணி மூலமாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய வழிமுறைகளை பார்க்குறோம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு, லஹுல் முல்க வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் போன்ற பல திக்ருகள் இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த திக்ருகள் எல்லாம் விரல்களால் எண்ணுவது தான் நபி வழியை தவிர, தஸ்பீஹ் மணியை வைத்து செய்வது நபி வழி அல்ல. இது பிரமத கலாச்சாரமும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவரை சார்ந்தவர் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக பிற மதத்தில் தான் அந்த மாலைகள்லாம் வைத்துக்கொண்டு, மணிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம் சொல்வார்களே தவிர, இஸ்லாத்தில் அந்த மாதிரி வழிமுறை இல்லை, நபிகள் நாயகம் அவர்கள் காட்டித்தரலை. விரல்களால் சொல்வதுதான் நபி வழி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதில் வலது கையால் செய்யணுமா, இடது கையால் செய்யணுமா, இரு கையிலும் செய்கிறது அனுமதி இருக்கிறதா என்ற கருத்தை நம்ம பார்ப்போம். காலரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்குன்ன பி தஸ்பீஹ், பெண்களை நோக்கி ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீங்கள் தஸ்பீஹை குறித்து நான் உங்களுக்கு கடமையாக்குகிறேன். வத் தஹ்லீல், வத் தக்பீர், வத் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள், வத் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். வஅக்கிதுன பில் அனாமிலி ஃபஇன்னஹுன்ன யாத்தீன யௌமல் கியாமத்தி மஸ்ஊலாத்தின் முஸ்தன்தகாத்தின் வலா தகுஃபல்ன ஃபதன்சைன ரஹ்மா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தஸ்பீஹ செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அதை விரல்களால் நீங்கள் எண்ணுங்க. ஏனென்று சொன்னால் அந்த மறுமை நாளில் அது விசாரிக்கப்படும், அது பேச வைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரியா, இந்த செய்தியை விரல்களால் செய்கிறதுக்காக நாம் கூட கடந்த காலத்தில் சொல்லி வந்தோம், ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஏனென்றால் ஹானி இப்னு உஸ்மான் என்ற அறிவிப்பாளர் இதில் இடம்பெறுகிறார். இவருடைய நம்பகத்தன்மை நிரூபணம் ஆகவில்லை, அறியப்படாதவராக இருக்கிறார், இவர் மஜ்ஹூலான அறிவிப்பாளராக இருக்கிறார். ஆகையினால் இந்த செய்தி பலவீனமான செய்தி. அப்போ விரல்களால் தஸ்பீஹ் செய்யக்கூடாதா என்றால் வேறு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், முஸ்னத் அஹமதில், நசை போன்ற பல, அபுதாவுத் போன்ற கிரந்தங்கள் இடம்பெறக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சொல்லிட்டு வர்றாங்க, இதை நீங்கள் இத்தனை முறை சொல்லுங்கள், இதை இத்தனை முறை சொல்லுங்கன்ற மாதிரி தஸ்பீஹை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் என்ற சஹாபி பார்க்கிறார். அப்போது அவர் அறிவிக்கிறாரு, யாக்கிது ஹுன்ன பியதிஹி, அந்த தஸ்பீஹை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளால் எண்ணியதை நான் பார்த்தேன்னு அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹை பற்றி சொல்கிறாங்க, அவங்கள ஆர்வம் ஊட்டுறாங்க. அந்த நேரத்தில் இந்த அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் என்ற சஹாபி சொல்கிறார்,
ரசூலாவுடைய கையால் எண்ணியதை நான் பார்த்தேன் என்ற செய்தியை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால் கை விரல்களால் எண்ணக்கூடிய இந்த விஷயம் என்பது ரசூலாவுடைய சுன்னத் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அபுதாவுதில் வரக்கூடிய செய்தியில் அப்துல்லா இப்னு அம்ர் என்ற சஹாபி அறிவிக்கிறார், ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்கிது தஸ்பீஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹை கையால் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்ற அதை சொல்லும் பொழுது அறிவிப்பாளர் கூடுதலாக அறிவிக்கிறார், பி யமீனிஹி, வலது கையால் எண்ணியதை நான் பார்த்தேன் என்ற அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால் ரசூலுல்லா கையால் எண்ணியிருக்கிறாங்க, வலது கையால் தஸ்பீஹ் செய்திருக்கிறாங்க என்ற கருத்தில் இதை நம்ம பார்க்குறோம். ஆக அந்த தஸ்பீஹ் மணியில் செய்யக்கூடாது, கை விரல்களால் செய்வது தான் நபி வழி. அதை ஆதாரபூர்வமான செய்திகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இது ஒன்று. அது மாத்திரம் இல்லாமல் யாசீன் என்ற சூறாவில் கூட எல்லாம் இதை சொல்கிறான். 36வது அத்தியாயம் யாசீனில் 65வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல் யௌம நஹ்திமு பி அஃவாயிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். ஆனால் இன்றைய நாள், அதாவது மறுமை நாளில் பற்றி எல்லாம் சொல்கிறான், இன்றைய நாள் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வச்சுருவோம். வத்து கல்லி முனா ஐதிஹிம், கைகள் அல்லாவிடத்தில் பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், கால்கள் தான் செய்ததை பற்றி சொல்லும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். அதாவது கை பேசுமாம், கால் பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாய்க்கு சீல் வச்சுட்டு பேச வைக்கிறான். இப்போ கை செய்ததை எல்லாம் கை பேசும், கால் செய்ததை பற்றி கால் பேசும் என்று சொன்னால், கை எதையெல்லாம் செய்திருக்கிறதோ அது பேசுமா இல்லையா? கையில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் மறுமையில் பேச இருக்கிறது. ஆக தஸ்பீஹை நாம் கை விரல்களால் செய்வோம் என்று சொன்னால் அது கூட நாளை மறுமையில் பேசுமா இல்லையா அல்லாவிடத்தில் என்றதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரல்களால் செய்திருக்கிறதையும் பார்க்குறோம், கைகளால் செய்ய வேண்டும் என்ற கருத்தை புரிந்து கொள்ளலாம். இப்போ கேள்வி என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் செய்தாங்கன்னு வருதே, ஆகையினால் வலது கையால் தான் நம்ம செய்யணும், இடது கையால் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்குது பாருங்கள், அது தவறான கருத்து. அவங்க எந்த அடிப்படையில் விளங்குறாங்க இதை அப்படின்னு சொன்னால், இன்னொரு செய்தி புகாரியில் 168 பார்க்கலாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஜிபுஹு தயம்முன ஃபி தனஅலிஹி வ தரஜ்ஜலிஹி வ தஹூரிஹி ஃபி ஷானி குல்லிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணியும் பொழுதும், தலைவாரும் பொழுதும், தூய்மை செய்யும் பொழுதும், ஏன் அனைத்து காரியத்திலையும் வலதையே விரும்பக்கூடியவராக இருந்தார்கள், வலதையே முற்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள் இந்த செய்தி சொல்லுது. இந்த அடிப்படையில் வலது தான் ரசூலா முற்படுத்தி இருக்கிறாங்க, செருப்பணிகிறதா இருந்தாலும், தலைவாரதா இருந்தாலும், தூய்மை செய்கிறதா இருந்தாலும் வலது தானே முற்படுத்தி இருக்கிறாங்க என்ற கருத்துலையும், வலது கையால் தஸ்பீஹ் செய்திருக்கிறாங்க என்ற அந்த கருத்துலையும் வலது கையில் மட்டும் செய்ய வேண்டும் என்று விளங்குறாங்க, அது தவறானது. செருப்பு வந்து வலது காலில் அணிகிறாங்கல்ல, அடுத்ததாக இடது காலில் அணிவாங்களா இல்லையா? தலையை வந்து வலது பக்கம் வாடுறாங்கல்ல, அடுத்ததாக இடது வாருவாங்களா இல்லையா? தூய்மை வலதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல, அடுத்ததாக இடது ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? மற்ற அனைத்து காரியத்தையும் வலது அவங்க செய்கிறாங்களே, இடது அடுத்ததாக செய்வாங்களா இல்லையா? கண்டிப்பாக செய்வாங்க என்பதை நம்ம புரிகிறோம். அந்த அடிப்படையில் வலதில் அவங்க தஸ்பீஹ் செய்கிறார்கள் என்ற அந்த கருத்து, இடதையும் செய்யலாம் என்ற கருத்து தான் தருமை தவிர, வலது மட்டும்தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்ற கருத்து அதில் தராது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆகையினால் வலதில் முற்படுத்தி வலதில் ஆரம்பிக்கிறது சிறந்த காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வலதில் நம்ம ஆரம்பிக்கலாம். இடதுலையும் தஸ்பீஹ் செய்வது தவறான காரியம் இல்லை, அதுவும் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதையும் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். பாபநாசம் தஞ்சை பஷீர் என்ற சகோதரர் கேட்கிறார், சிறுநீர் மலம் போன்றவை கிப்லாவை முன்னோக்கி கழிக்கக்கூடாது என்று உள்ளது ஹதீஸில், இது நம் வீட்டில் உள்ள கழிவறையில் கழிப்பதை குறிக்குமா என்று கேட்கிறார். அதாவது புகாரியில் 144வது செய்தியில் இதை பார்க்கலாம். நீங்கள் என்ன வருகிறது என்று சொன்னால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அதா அஹதுக்கும் உல் காயித்த ஃபலா யஸ்தக்பிலில் கிப்லா வலா யுவல்லிஹா ஜஹரஹு ஷர்ரிகூ அவ் ஹரிபு. உங்களில் ஒருவர் மலஜலம் கழிக்கச் சென்றால் கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம், பின்னோக்கவும் வேண்டாம். ஷர்ரிகு அவ் ஹரிபு,
கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ நீங்கள் அமருங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய அந்த பகுதியில் கிபிலாவை முன்னோக்கி உட்காராதீங்க, பின்னோக்கி உட்காராதீங்க, அதற்கு வேறு திசையில் நீங்கள் மாற்றமாக அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் மலம் கழிக்கக்கூடிய நேரத்திலையும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளுக்கு பொருந்துமா என்று கேட்கிறாங்க. தடுப்பு அமைத்து கழிவறையாக நம்ம அமைத்திருக்கக்கூடிய இதில் பொருந்துமா என்றால் அதில் பொருந்தாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கட்டளை என்பது பொது வெளியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தடுப்புமே இல்லாமல் இருக்கக்கூடிய கிப்லாவை முன்னோக்கி அமரக்கூடிய நிலையை பற்றி தான் நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் குறிப்பிடுறாங்க. எதுவுமே இல்லாத ஒரு மைதானம், பாலைவனம், முன்னாடி எதுவுமே கிடையாது, பின்னாடி எதுவுமே கிடையாது மாதிரி நிலையில் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் கிப்லா முன்னாடி இருக்கிறது அல்லது கிப்லா நமக்கு பின்னாடி இருக்கிறது என்று சொன்னால் அதை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமரக்கூடாது என்ற கருத்தில் தான் ரசூலுல்லாஹி இதை சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறோம் என்றால், புகாரி 148, இன்னும் அடுத்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், 144 இது புகாரியில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. அடுத்து 147, 148 என்ற இந்த ரெண்டு செய்தி பாருங்கள், அதில் இடம் பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், இர்தகைது ஃபவுக தஹரி பைதி ஹஃப்ஸா லிபாதி ஹஜதி, இவருடைய வீட்டுக்கு மேலே இவர் ஏறுகிறார். பரஹைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தி ஹாஜதஹு முஸ்தத்பிரல் கிப்லா முஸ்தக்பில ஷாம், அப்போது நான் ஏறக்கூடிய நேரத்தில் எதேர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலஜலம் கழிப்பதை நான் பார்க்க நேர்ந்தது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடுப்புக்கு உள்ளே இருந்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலேயும் பைத்துல் முக்கதஸை பின்னோக்கியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து மலஜலம் கழித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்ற செய்தி அவர் அறிவிக்கிறார். ஆக ஒரு வெட்டாந்தரையாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய இடத்துல, தடுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மலஜலம் கழிக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது. தடுப்பு இருக்கும் என்று சொன்னால் அதில் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காருவது தடை இல்லை என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். திருப்பத்தூரை சேர்ந்த ஹசன் என்ற சகோதரர் கேட்கிறார், பள்ளியை கொல்வது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் இது ஆதாரப்பூர்வமானதா, ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கருத்தில் கேட்கிறார். என்ன செய்தி என்றால், சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 4509 என்ற அந்த செய்தியில் அந்த ஹதீஸ் வருது. என்ன வருகிறது என்றால், மண் கத்தல வசகத்தன் ஃபி அவ்வலி தர்பத்தின் ஃபலஹு கதா வ கதா ஹசனா, உமன் கத்தலஹா ஃபி தரபதி சானியா ஃபலஹு கதா வ கதா ஹசனா. இந்த பள்ளியை முதலாவது அடியிலேயே யார் கொன்று விடுகிறாரோ அவருக்கு இவ்வளவு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இரண்டாவது அடியில் யார் இந்த பள்ளியை கொள்கிறாரோ அவருக்கு முதல் அடியில் கொன்றாரே அவரை விட குறைவான நன்மை இருக்கிறது. மூன்றாவது அடியில் யார் இதை அடித்து கொள்கிறாரோ பள்ளியை, அவருக்கு இந்த ரெண்டாவது முறை அடித்தார் அவரை விட குறைவான நன்மை இருக்கிறது என்று இந்த செய்தி வருது. அடுத்த செய்தியில், மண் கத்தல வதகன் ஃபி அவ்வலி தர்பத்தின் குதிபத் லஹு மியத்த ஹசனா, யார் பள்ளியை ஒரே அடியில் அடித்து கொன்று விட்டாரோ அவருக்கு 100 நன்மைகள் உண்டு. ரெண்டாவது அடியில் அடித்தார் என்று சொன்னால் அதை விட குறைவான நன்மை உண்டு. மூணாம் அடியில் அடித்தார் என்று சொன்னால் ரெண்டாவதை விட குறைவான நன்மை உண்டு என்ற செய்தி 4510 வருது. இந்த செய்தி சகோதரர் கேள்வியாக கேட்கிறார், இது ஆதாரபூர்வமானதா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கருத்து கேட்குறாங்க. 3359 நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னாங்களாம், அமரபி கத்திலில் வதகை கான என் ஃபஹு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பள்ளியை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள். இது ஓகே, பள்ளியை கொல்லுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி சொன்னாங்களாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் இருக்கும் பொழுது அந்த பள்ளி அவருக்கு எதிராக ஊதியது என்று அந்த செய்தி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க மேலே பொய் உரைத்து இதை இட்டு கட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம மறுக்கிறோம். குரானுக்கு முரண் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே குரானாகத்தான் இருந்தது என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குரானுக்கு மாற்றமாக ஒருபோதும் பேச மாட்டாங்க. குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபி ஸமாவாத் வ மன் ஃபில் அர்த் வ ஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வ ஷஜர் வ தவாப் வ கசீரும் மின் அன்னாஸ், நீங்கள் பார்க்கவில்லையா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும்
சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும். இப்போ கசிரு மினனாஸ், மனிதர்களை சொல்லும்போது பாருங்கள்ல, மனிதர்களில் அதிகமானோரும் எஸ்ஜுது அல்லாவை பணியக்கூடியவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்போ ஹக்கா அலைகள் அதாப் அல்லா மனிதர்களை பற்றி சொல்லும்பொழுது அவங்களுக்கு வேதனை அதிகமாகிவிட்டதுன்னு சொல்கிறான். இதில் பாருங்கள், வானங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சூரியனை பற்றி சொல்கிறான், சந்திரனை பற்றி சொல்கிறான், நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறான், மலைகளை பற்றி சொல்கிறான், மரத்தை பற்றி சொல்கிறான், உயிரினத்தை பற்றி சொல்கிறான். இது எல்லாத்தையும் பற்றி சொல்லும் பொழுதும் பொதுவாக சொல்கிறான் அனைத்து மலைகள், அனைத்து வானம், அனைத்து பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்ற எல்லாமே அல்லாஹ் பொதுவாக பேசுகிறான். மனிதர்களை பற்றி சொல்லும்பொழுது எல்லா மனிதர்கள்னு சொல்லலை, மனிதர்கள் அதிகமானோர். உயிரினங்கள் என்ற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறான் பாருங்க, உயிரினங்கள் அல்லாஹ்வுக்கு பணிகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மேலே உள்ள செய்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தமான அந்த செய்தியில் என்ன வருது, பள்ளியை கொல்லுங்கன்னு சொன்னால் ஓகே. காரணம் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட நேரத்தில் அது பள்ளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த நெருப்பு குண்டத்தை எரியக்கூடிய நெருப்பில் ஊதியது என்று வருதில்ல. அப்போ இந்த செய்தியை பார்த்தீர்கள் என்றால் பள்ளிக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, பள்ளிக்கு தெரியுது அப்போது இங்கே நெருப்பு எரியுது, உள்ளே இருக்கிறது இப்ராஹிம் நபி, அப்போ வந்து இதை நம்ம ஊதியை அதிகமாக்கினா இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அவர் பொசுங்கி போயிடுவாருன்னு தெரியுது, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பள்ளிக்கு பகுத்தறிவு கிடையாது, அது ஆறறிவு ஜீவன் இல்லை, மனிதன் தான் பகுத்தறிவு பெற்றவனாக இருக்கிறான். ரெண்டாவது உயிரினங்கள் நல்லா சொல்கிறானே, உயிரினங்கள் அல்லாஹ்வுக்கு பணிகிறதுன்னு சொல்கிறானே, இப்போ பள்ளி இப்ராஹிம் நபிக்கு ஆதரவாகத்தான் இருக்குமே தவிர அந்த பள்ளி அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்காது. அப்போ சத்தியத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபிக்கு எதிராக பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எதிராக பள்ளி போயிடுச்சா? அப்போ உயிரினம் தானே அது, அல்லாஹ் சொல்கிறான் தவாப் உயிரினங்கள் நல்லா சொல்கிறானே, உயிரினங்கள் பட்டியலில் பள்ளி வருமா வராதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் உயிரினங்கள் எல்லா உயிரினத்தையும் எடுத்துக்கொள்ளும், கால்நடைகள் நடக்கிறது ஊர்ந்து போகிறது எல்லாமே அதில் எடுத்துக்கொள்ளும் உயிரினங்கள். அப்போ உயிரினங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கிறது நல்லா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நடக்கிறதுன்னு வருது. ரெண்டு, மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வலா தசிரு வாசிரத்துன் விசிறா, ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார், என் பாவமாக இருக்கட்டும் என் நன்மையாக இருக்கட்டும் நான் தான் சுமக்கணும், உங்கள் பாவம் உங்கள் நன்மை நீங்கள் தான் சுமக்கணும் தவிர இன்னொருத்தருடைய பாவம் இன்னொருத்தருடைய நன்மையை நான் சுமக்க முடியாது, ஏன் பாவத்தை ஏன் நன்மையை வேற ஒருத்தர் சுமக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதில் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பள்ளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நெருப்பு ஊதிச்சு, இன்றைக்கி இருக்கிற பாவமே செய்யாத பள்ளியை கொல்லுங்கன்னா என்ன நியாயம் இது? இப்போ அந்த பள்ளியை கொல்லுங்கன்னு சொன்னால் கூட நியாயமாக இருக்கும், இந்த பள்ளியை கொல்லுங்கன்றதில் என்ன நியாயம் இருக்குது என்ற மாதிரிலாம் பார்க்கும் பொழுது இது நேர் குரானுக்கு எதிராக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் உமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விட உண்மை பேசுபவன் யார் நல்லா கேட்குறான் பாருங்க. இது வந்து உண்மைக்கு மாற்றமாக அல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்றமாக ரசுல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினால இந்த செய்தியை நம்ம மறுக்கிறோம். குரானுக்கு எதிராக இருக்கிற ரசுல்லா இதை பேசலை, நபிகள் நாயகத்தின் பேரால் இட்டு கட்டி இருக்கிறாங்கன்ற காரணத்தினால இந்த செய்தியை நம்ம மறுக்கிறோம். இந்த செய்தி இருக்குல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நேரத்தில் அந்த பள்ளி ஊதியது அப்படின்னு வருது பாருங்கள், இந்த செய்தியை நம்ம பொய்ன்னு சொல்கிற காரணத்தினால இந்த சகோதரர் இந்த கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, பள்ளியை முதலடியில் கொன்று விட்டால் அவருக்கு 100 நன்மை, ரெண்டாவது அடியில் கொன்னால் அதை விட குறைவான நன்மை, மூணாவது அடியில் கொன்று விட்டால் அதை விட குறைவான நன்மைன்னு வருதா இல்லையா, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா, இது ஆதாரப்பூர்வமானதா இல்லையான்னு கேட்குறாங்க. இது ஆதாரப்பூர்வமானது தான், இது எந்த விதமான குரானுக்கோ ஹதீஸுக்கோ முரண் கிடையாது. இது இன்னும் சொல்லப்போனால் இது அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான கருத்து, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து. ஏன் பள்ளின்றது கேடு தரக்கூடியது, ஒரு குழம்புலையோ ஒரு குடி தண்ணீரிலேயோ ஒரு உணவுலையோ அது விழுந்து விட்டால் அது இறந்த நிலையில் அப்படியே அது மிதக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உணவை சமைத்து சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் பல பேர் இறக்கக்கூடிய நிலைகள் நம்ம பார்த்துருக்குறோம், பல விதமான நோய்களுக்கு உட்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலைகள் நிறைய குழந்தைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதனால தானே இரவில் தூங்கும் பொழுது பாத்திரங்களை மூடி வைத்து தூங்க சொல்லியிருக்கிறாங்க. பாத்திரமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட குறுக்க ஒரு குச்சியாவது வைத்து தூங்கிவிடுங்கள் என்று ரசுல்லா நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகையினால இது போன்ற பள்ளியெல்லாம் விழக்கூடாது என்ற கருத்தில் தான் ரசுல்லா அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பள்ளின்றது கேட்டு தரக்கூடியது தான். இந்த கருத்து ரசுல்லா சொல்லா சொல்கிறாங்க, பள்ளியை விஷ ஜந்துகளை இன்னும் சொல்லப்போனால் பாம்பை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க, வெறி நாய்களை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க, பருந்தை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க, எலியை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்படி விஷம் தரக்கூடியதெல்லாம் ரசுல்லா சொல்லா அரசர்கள்
இஹ்ராமில் இருக்கும் பொழுது எல்லாம் கூட ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு கொல்லு மாதிரிலாம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பல்லி என்பது விஷமாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அது உணவில் விழக்கூடிய காரணத்தினால், பாதிப்பு ஏற்படக்கூடிய காரணத்தினால இப்படி கொல்ல சொல்லும் பொழுது மனிதர்கள் ஆர்வம் ஊட்டணுமா இல்லையா? ஆர்வம் ஊட்டினா தானே நன்மையை செய்வாங்க. அதனால் முதல் அடியில் கொண்டா இந்த நன்மை, ரெண்டாவது அடியில் கொள்ளும் பொழுது இவ்வளோ நன்மை என்ற ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த செய்தி சஹி முஸ்லீமில் 4507 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பி கத்லில் வசகி வ சம்மாஹு ஃபுவைசிகா, பல்லியை கொல்லுமாறு நபிகள் நாயகம் அவர்கள் உத்தரவிட்டார்கள், அதற்கு தீங்கு தரக்கூடியது என்று பேரும் சூட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். ஆக பல்லியை கொல்லுங்க, அது கேடு தரக்கூடியதாக இருக்குது. அருமையான கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை மனிதர்கள் நன்மைகளை அதிகமாக சொன்னால் தான் ஆர்வம் கிடைக்கும் என்ற அடிப்படையில், முதல் அடியில் அடித்தால் உங்களுக்கு இவ்வளோ நன்மை, ரெண்டாவது அடியில் கிடைத்தால் இந்த நன்மை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதுவே இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஹாஜி என்ற சகோதரர் கேட்கிறார், உம்ராவிற்காக இஹ்ராம் துணி அணியும் போது உள்ளாடைகள் அதாவது ஜட்டி அல்லது டிராயர் போன்றவைகளை அணியலாமா? அந்த உள்ளாடை என்பது டிராயர் போன்றதெல்லாம் தைக்கப்பட்ட ஆடைகளாக இருக்கிறது. இப்போ தைக்கப்பட்ட ஆடையாக இருக்குது, இது அணியலாமா கூடாதா என்ற கருத்தில் தான் சகோதரர் கேட்கிறாரு. ஆக இது கூடாது தான். இது ஏன் என்று சொன்னால், அது தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கிற காரணத்தினால அது நம்ம அணியக்கூடாது. நம்ம புகாரியில் 134 செய்தியில் பார்க்குறோம், 366, 1542, 1842 போன்ற பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார்கள், மா எல்பசுல் முஹ்ரிம், இஹ்ராமில் இருக்கக்கூடியவர் எதை அணிய வேண்டும் என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லா எல்பசுல் கமீஸ, சட்டையை அணியக்கூடாது, வலல் வலல் இமாமத்தை, தலைப்பாகை அணியக்கூடாது, வல சராவியில கால் சட்டைகளை ஃபேண்ட்டுகளை அணியக்கூடாது, வலல் புர்னுச, தொப்பிகள் போன்ற ஆடைகளை அணியக்கூடாது, வலா சௌபன் மஸ்ஸஹுல் வர்ஸ் அவி ஜஃபரான், அதாவது வர்ஸ் என்ற செடியிலிருந்து வரப்படக்கூடிய அந்த ஆடையை நீங்கள் தேய்ச்சி அணியக்கூடாது, ஜாஃபரான் குங்குமப்பூ இருக்கக்கூடிய அந்த நிறமுள்ள ஆடை அணியக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இந்த செய்திகளை பார்த்தீர்கள் என்றால், சட்டை அணியக்கூடாது, கால் சட்டைகளை அணியக்கூடாது, தலைப்பாகைகளை அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது என்று இஹ்ராமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது என்பதை நம்ம விளங்கலாம். அப்போ தைக்கப்பட்ட ஆடைகளாக எது இருக்கிறதோ அது இஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் அணியக்கூடாது, இஹ்ராமிலிருந்து விடுபடும் பொழுது தான் அதை அணிய வேண்டும் என்பதை விளங்குகிறோம். ஆக நீங்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த உள்ளாடைகள் தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கிற காரணத்தினால அதை என்ன செய்யணும், லங்கோட்டு மாதிரி துணி இருக்கு பாருங்கள், அதை தான் நம்ம அணிந்து கொள்ளணுமே தவிர இந்த தைக்கப்பட்ட ஆடையான அந்த உள்ளாடையை அணியக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்.